வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பேரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கான கேள்வி பதில்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நாங்கள் அனுப்பின ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் மார்ச் 2021 கேள்விகள் அதோடு கூட பதில்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கேள்விகளை போகலாமா. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் முதல் தாய் யார்? அதுக்கு ஆன்சர் வந்து ஏவாள். ரெண்டாவது கேள்வி, யாருடைய தாய் தன் மகனை கூடையில் வைத்து தண்ணீரில் விட்டது? அதுக்கு ஆன்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசேயினுடைய தாய். அவங்க பேர் எக்ஸாக்டான நேமையை நீங்கள் நிறைய பேர் அனுப்பியிருக்கிறீங்க, தேங்க்யூ. அதே போல் மூன்றாவது கேள்விக்கு வந்து, தாயை போல மகனும் விசுவாசி என்று பவுல் யாரை சொல்லுகிறார்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுவின் தாயை சொல்கிறார். அடுத்தது நாலாவது கேள்வி, யோசேப்பினுடைய தாயின் பெயர் என்ன? பழைய ஏற்பாட்டில் என்னென்னா ராகேல், ஓகேங்களா. ஐந்தாவது கேள்வி, இயேசு யாருடைய மாமியை குணமாக்குகிறார்? அதுக்கு ஆன்சர் வந்து பேதுருவின் மாமியை. ஆறாவது கேள்வி, இயேசுவானவரை சிலுவையில் அறையும் முன் அவர் தலையில் எண்ணெய் வைத்தார்கள்? இதுக்கு ஆன்சர் வந்து முள்களால் ஒரு முடியை செய்து வைத்தார்கள். இது ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 27:29 வசனம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கேள்விங்க, இயேசுவானவரின் எந்த பொருளுக்காக சீட்டு போட்டார்கள்? இயேசுவாமி சிலுவையில் அறையும் போது ஒரு பொருளுக்காக வந்து சீட்டு போடுறாங்க, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வஸ்திரத்துக்காக. எட்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா யூதாஸ் இயேசுவை எத்தனை வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான்? யூதாஸ் இயேசுவை எத்தனை வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான்? ஆன்சர் வந்து 30 வெள்ளிக்காசுக்கு. ஒன்பதாவது கேள்வி, இயேசு பிறந்த ஊர் எது? அதுக்கு ஆன்சர் வந்து பெத்லகேம். பத்தாவது கேள்வி, இயேசுவானவர் வளர்ந்த ஊர் எது? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாசரேத். பதினோராவது கேள்வி, பாவத்தின் சம்பளம் எது? பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 வசனத்தில் இருக்குதுங்க. பன்னெண்டாவது கேள்வி, யோனா தீர்க்கதரிசியின் தந்தை யார்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமித்தாய். யோனா 1:1 வருது. பதிமூணாவது கேள்வி, யோனா கடவுளிடமிருந்து விலகி எங்கே போக புறப்பட்டார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷீசு. பதினாலாவது கேள்வி, நான் எபிரேயன் என்று மாலுமியிடம் சொன்னது யார்? அதுக்கு தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்கும், யோனா. பதினஞ்சாவது கேள்வி, முச்செடியிலிருந்து கடவுள் யாரிடம் பேசினார்? ஆன்சர் வந்து மோசே. அடுத்த கேள்வி, பதினாறாவது கேள்வி, யோனா மீன் வயிற்றில் ராப்பகல் எத்தனை நாள் இருந்தார்? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், 3 நாட்கள். பதினேழாவது கேள்வி, கடல் வாழ் உயிரினத்தின் வயிற்றிலிருந்து ஜெபித்த ஒரு மனிதன் யார்? நிறைய இடத்துலேருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. கடல் வாழ் உயிரினத்தினுடைய வயிற்றிலிருந்து ஜெபம் பண்ண ஒரு மனுஷன், அவர் நம்மளுக்கு தெரியும், யோனா. ஸோ பதினெட்டாவது கேள்வி, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் எதை போக்கடிக்கிறார்கள்? அதுக்கு வந்து ஆன்சர் வந்து கிருபையை. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள், அதுதாங்க சரிங்களா. பத்தொன்பதாவது கேள்வி, யோனா எதற்கு விரோதமாய் பிரசங்கித்தார்? ஆன்சர் வந்து நினிவே. 20வது கேள்வி, நினிவே இன்னும் எத்தனை நாளில் அழியும் என்று பிரசங்கித்தார்? யோனா வந்து பிரசங்கம் பண்ணும்போது இன்னும் இந்த நினிவே வந்து இத்தனை நாளில் அழிஞ்சிரும் அப்படின்னாரு. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 40 நாட்கள். 21வது கேள்வி, பிலிப்பியருக்கு கடிதம் எழுதின 2 பேர், அது வந்து ஆன்சர் வந்து பவுல் மற்றும் தீமோத்தேயு. பிலிப்பியர் 1:1 வருதுங்க. 22வது கேள்வி, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள்? அதுக்கு ஆன்சர் வந்து பிரசங்கிக்கிறார்கள், ஓகேங்களா. 23வது கேள்வி, கிறிஸ்து எனக்கு - அதுக்கு ஆன்சர் வந்து கிறிஸ்தியனுக்கு ஜீவன். 24வது கேள்வி, கிறிஸ்து இயேசுவில் இருந்த எது உங்களிலும் இருக்க கடவுது? அதுக்கு ஆன்சர் வந்து சிந்தையே, ஓகேங்களா. பிலிப்பியர் 2:5 அதுக்கு, ஓகே. 25வது கேள்வி, 8வது நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர்கள் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், நான் யார்? அதுக்கு ஆன்சர் வந்து பவுல். 26வது கேள்வி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்ன சொல்கிறது? ஆன்சர் வந்து - ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பிலிப்பியர் 4:13. 27வது கேள்வி, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க பவுல் எந்த இருவருக்கு புத்தி சொல்கிறார்? ஆன்சர் வந்து யோத்தியால் சிந்திகையால். 28வது கேள்விங்க, நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? அது வந்து ஆன்சர் வந்து தெரியும், பரலோகத்தில் இருக்கிறது. 29வது கேள்வி, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், இது வந்து யாருங்க? ஆன்சர் வந்து இயேசு கிறிஸ்து. 30வது கேள்வி, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பவுல்.
பிலிப்பியர் 3:6 இருக்குது இதுக்கு ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 31வது கேள்வி, தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லால் ஆனது யார், அதாவது தன் நாச்சியாருக்கு பதிலாக அவங்க வந்து நாச்சியாருடைய கணவனை வந்து மனைவியாக கணவனுக்கு மனைவியாக போகிறாங்க, அது வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்குது ஆகார். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 30:23 இருக்குதுங்க. 31, மோசேக்கு பெயர் வைத்தது யார், மோசேக்கு ஒருத்தர் பெயர் வைக்கிறாங்க யாருன்னா ஆன்சர் வந்து பார்வோனின் குமாரத்தி, யாத்திராகமம் 2:10. 33, மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டவன் யார், அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு அதாவது இஸ்ரவேல், ரெண்டுமே ஒருத்தருடைய பேர் தான். ஆதியாகமம் 32:28. 34வது கேள்வி, நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி மோசே தன் மகனுக்கு வைத்த பெயர் என்ன, அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கெர்சோம், கெர்சோம் என்ற பெயர். 35வது கேள்வி, பார்வோனின் பட்டயத்துக்கு தப்புவித்தார் என்று சொல்லி தன் மகனுக்கு மோசே வைத்த பெயர் என்ன, அதுக்கு ஆன்சர் வந்து எலியேசர். நிறைய பேருக்கு எலியேசர் பேர் வச்சிருக்கிறோம், அது எதுக்காக வச்சாருன்றது இப்போ தான் தெரியுதுங்க. அதுக்கு அந்த ஆன்சர் வந்து ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 18:4 இருக்குதுங்க. 36வது கேள்வி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா என்று சொன்னது யார், ஆன்சர் வந்து ஏசா. 37வது, சிவப்பான கூழ் கேட்டதால் ஏசாவுக்கு என்ன பெயர் வந்தது, ஏதோம் அப்படின்ற பெயர் வந்துச்சு. ஆதியாகமம் 25:30 இருக்குதுங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 38வது கேள்வி, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்று சொன்னது யார், அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு. 39வது கேள்வி, இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தது யார், ஆன்சர் வந்து யூதாஸ்காரியர். 40வது கேள்வி, இயேசு எந்த தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்தார், எல்லாருக்கும் தெரியும் கெத்செமனே ஓகேங்களா. 41வது கேள்வி, ஊத்ஸ் தேசத்தில் பெரிய மனிதனாய் இருந்தவன் யார், ஊத்ஸ் தேசம்னாலே நமக்கு தெரியும் அவர் வந்து யோபு. 42வது கேள்வி, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, ஒருத்தர் கடவுளை பற்றி குறை கூட சொல்லுங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோபு. அடுத்த கேள்வி, யோபுவின் 3 நண்பர்கள் யார், எலிபாஸ், பில்தான், சோபார். இது வந்து யோபு 2:11 வசனத்தில் இருக்குது. 44வது கேள்வி, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார், இது எங்கே இருக்கிறது. இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குத்த வசனம் நிறைய வந்து நம்ம வீட்டில் தான் மாட்டி வச்சுக்கிறோம். இது பைபிளில் ரெஃபரன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யோபு 5:9 இருக்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். சரி, 45வது கேள்வி, முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ, இது எங்கே இருக்குது. முட்டையின் வெள்ளைக்கரு சுவை இருக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் பைபிளில் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா யோபு 6:6 வசனம். 15 கேள்வி, அடுத்தது வந்து தண்ணீர் இல்லாமல் கோரைப்புள் முளைக்குமோ, எங்கே இருக்கிறது. தண்ணி இல்லாமல் கோரைப்புள் முளைக்குமா, முளைக்காது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யோபு 8:11. 47வது கேள்வி, ஜெப வேலையாகிய எந்த நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள், அங்கே ஒரு மிராக்கிள் ஒன்று நடக்குது, அப்போஸ்தலர் 3:3 இருக்குது, என்ன மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா 9:00. ஸோ அப்போஸ்தலர் 3:1. 48வது கேள்வி, குடியனும் போஜன பிரியனும் என்ன ஆவார்கள், குடியனும் போஜன பிரியனும் என்ன ஆவார்கள் பார்த்தீங்கன்னா தரித்திரர் ஆவார்கள். நீதிமொழிகள் 23:21. 49வது கேள்வி, ஞானவான்கள் எதை சுதந்தரிப்பார்கள், ஞானவான்கள் கணத்தை சுதந்தரிப்பார்கள். 50வது கேள்வி, கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று -- வரும் அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6 ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்னும் வந்து ஜனவரி இது அதே மாதிரி பிப்ரவரி இது நம்ம இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து ஏப்ரல் மாதத்துக்கான கேள்வி பதில்களையும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஒவ்வொரு மாதமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதே போல் இது வந்து பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம முந்தின மாதத்தினுடைய கேள்வியும் பதிலையும் நாம் கற்றுக்கொள்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இன்னொரு கேள்வியிலே இன்னொரு வீடியோவிலே உங்களை நான் சந்திக்கிறேன். டெய்லி பைபிள் குயிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. பை பை.